அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது, இன்று முதல் நவம்பர் 1, 2020 முதல் பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நாம் நம்ம சேனல் மூலமாக பார்க்க உள்ளோம். நவம்பர் 1, 2020 நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் நீர்வழி விமான சேவையான குஜராத்தின் கெவதியா நகரிலிருந்து அகமதாபாத்தின் சபர்மதி வரையிலான முதல் நீர்வழி விமான சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நாள் இப்பொழுது. இந்தியாவின் முதல் நீர்வழி விமான சேவை பார்த்திங்கன்னா குஜராத்தில் கெவதியா நகர் டு அகமதாபாத்தினுடைய சபர்மதி வரையிலான 200 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு விமான சேவை தான் நீர்வழி விமான சேவை. இந்த விமான சேவையை வந்து இந்திய பிரதமரான நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நாள் எப்போதுன்னா அக்டோபர் 31, 2020 அக்டோபர் 31 என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒற்றுமை தினம், சரி தேசிய ஒற்றுமை தினம்னு சொல்லலாம். அதே போல் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம் தான். சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினத்தை தான் ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடுறாங்க. அந்த ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டு தான் குஜராத்தில் கெவதியா நகரிலிருந்து அகமதாபாத்தின் சபர்மதி வரையிலான முதல் நீர்வழி விமான சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்த நாள் அக்டோபர் 31, 2020. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய ஒருமைப்பாட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 31 யாருடைய பிறந்தநாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கிறாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாளாக தான் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கிறாங்க. இந்தியாவுக்கான ஒற்றுமைக்கான சிலை எங்கே நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவுக்கான ஒற்றுமைக்கான சிலை எங்கே நிறுவப்பட்டுள்ளன்னா கெவதியா நகரில் தான் நிறுவியிருக்காங்க. யார் இந்த ஒற்றுமைக்கான சிலை யாருதுன்னு பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை தான் ஒற்றுமைக்கான சிலை. 4வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஜவஹர்லால் நேரு வந்து முதல் பிரதமர், சண்முக செட்டியார் வந்து முதல் நிதியமைச்சர், முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். 5வது கேள்வி, ஆரோக்கிய வனம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆரோக்கிய வனம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் குஜராத் ஸ்டேட்டில் கெவதியா என்ற இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க. ஆரோக்கிய வனம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? குஜராத் ஸ்டேட்டில் கெவதியா தொடங்குது. எப்போ தொடங்கினாங்கன்னா அக்டோபர் 31, 2020 தொடங்கினாங்க. யார் தொடங்கி வச்சார்னு பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் தொடங்கி வைத்தார். 6வது கேள்வி, சிறுவர்களுக்கான ஊட்டச்சத்து பூங்கா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சரியானுடைய ஆப்ஷன் ஏ, குஜராத். குஜராத் மாநிலத்தில் தான் சிறுவர்களுக்கான ஊட்டச்சத்து பூங்கா தொடங்கப்பட்டுள்ளது, கெவதியா நகரில். இதை யார் தொடங்கி வச்சார்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. 7வது கேள்வி, சர்தார் பட்டேல் விலங்கியல் பூங்காவை குஜராத் மாநிலம் நர்மதை மாவட்டத்தில் அக்டோபர் 31, 2020 அன்று திறந்து வைத்தவர் யார்? சர்தார் பட்டேல் விலங்கியல் பூங்கா குஜராத் ஸ்டேட்டில் நர்மதா மாவட்டத்தில் அக்டோபர் 31, 2020 அன்று திறந்து வைத்தவர் யாருன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இதில் ஆச்சாரிய தேவிராட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துடைய ஆளுநர். விஜய் ருபானி குஜராத்தின் சிஎம்மு. நிர்மலா சீதாராமன் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சர். சர்தார் பட்டேல் விலங்கியல் பூங்கா குஜராத் ஸ்டேட்டில் நர்மதை மாவட்டத்தில் அக்டோபர் 31, 2020 அன்று திறந்து வைக்கப்பட்டது. யாரால் திறந்து வைக்கப்பட்டதுன்னா நரேந்திர மோடி திறந்து வைத்தார். குஜராத் மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து ஆச்சாரிய தேவிராட். தற்போது குஜராத் மாநிலத்தின் முதல்வர் வந்து சிஎம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ருபானி. இந்தியாவினுடைய மத்திய நிதித்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன். 8வது கேள்வி, குஜராத்தில் நடைபெற்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 145வது பிறந்தநாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது யாருடைய கவிதை வரிகளை குறிப்பிட்டு பேசினார்? குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 145வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதை வரிகளை குறிப்பிட்டு பேசினார். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில மீதிது போர் பிரி திலையே என்னும் பாடலை பாடியவர் யார்? மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில மீதிதி போர் பிரி திலையே என்னும் பாடலை பாடியவர் யார்? பாரதியார். இந்த பாடலாக தான் குறிப்பிட்டு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 145வது பிறந்தநாள் விழாவில் வந்து குறிப்பிட்டு பேசினார். 10வது கேள்வி, த
தமிழ்நாடு மாநில நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தமிழ்நாடு மாநில நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா நவம்பர் ஒன்று. முதல் முதல்ல மொழிவாரி மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்று, நவம்பர் ஒன்று 1956 பிரித்தாங்க. அப்போ பிரிக்கப்பட்டதுனால தமிழ்நாடு மாநில நாள் வந்து தற்போது அனுசரிக்கப்படுகிறது. எப்போன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி. இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற வீடியோ பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவுக்கான PDF லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க பார்த்து டெஸ்ட் போட்டு யூஸ் பண்ணிக்காங்க. ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் 6th to 9th வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து TNPSC தேர்வுக்கு சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் அதில் உள்ள இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணிக்காங்க. நன்றி, வணக்கம்.